ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் பிசிக்ஸ் இன்னைக்கு டுவெல்த் பிசிக்ஸ் யூனிட் ஒன் எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு தியரி question மார்க் Question, important aspects ஆஃப் electric field. அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் பீல்டோட டெபினேஷன் தெரியணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் unit சார்ஜ் இந்த word மட்டன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் 2 டூ மார்க்லயே படிச்சுட்டோம்

ஒரு சார்ஜ் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ் சார்ஜ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் இருக்கும் அப்ப பாசிட்டிவ் சார்ஜ்னா அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டெபினேஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் electric field is defined as force experienced by a unit positive charge. இப்ப second aspect, just in the formula we rearrange பணுங்க, நம்பலுக்கு force வேணோனா, இதுர் என்டியும் அப்படே cross multiply பணில்லாம். Simply அந்த formula rearrange பண்டுதுதான் second aspect. F vector is equal to Q0 into E. So, இந்த equation no, electric field ஓட equation நாம். இன்னை அப்பு குச்சுக்குங்க, axial and equatorial lineுக்கலாம் நம்ம இந்த equation தான் no, base equation हாம் no use பணிருப்போம்.

இப்ப நம்ம ஒரு சார்ஜ் கியூன்னு எடுத்துருக்கோம் இந்த சார்ஜ் சரவுண்ட் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இதை நீங்க மேக்னெட்டை வச்சு அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு மேக்னெட் இருந்ததுன்னா சரவுண்ட் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் பட் அது நம்மளால ஒரு மேக்னெட் நம்ம இன்னொரு மேக்னட்டை நம்ம ஆல்ரெடி இருக்க மேக்னெட் பக்கத்துல எடுத்துட்டு வரப்போ தான் நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் ரிபெல்ஷன் இருக்குன்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு சார்ஜ் சுத்தி எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்போ இந்த சார்ஜ் தான் நம்ம சோர்ஸ் சார்ஜ் எடுத்துப்போம் இப்ப இங்க எலக்ட்ரிக் பீல்டு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக டெஸ்ட் சார்ஜ் இந்த சார்ஜ் நம்ம எதுக்கு யூஸ் இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபைனல் ஈக்குவேஷன் இதுதான் இதுல கியூ மட்டும்தான் இருக்கு அப்ப சோர்ஸ் சார்ஜ் தான் இருக்கு அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் சோர்ஸ் சார்ஜ் மட்டும் தான் டிபெண்ட் இருக்கு இந்த டர்ம்ல நம்மளுக்கு Q0 ன்னு ஒரு டம்மே இல்ல Q0 தான் டெஸ்ட் சார்ஜ் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி டெஸ்ட் சார்ஜ் 4th பாயிண்ட் we know electric field is a vector quantity vector quantity na it is having magnitude as well as direction so electric field vand vector quantity nal nam endha point consider பண்ணாலோ, அந்த the point la electric field oda value unique direction and unique magnitude a ஆல்ரெடி இந்த ஈக்வேஷன் பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இதுல ரிமைனிங் டேர்ம்ஸ் விட்டுருங்க ஒன் பை ஃபோர் பைப்ஸ் எல்லாம் கியூ விட்டுருங்க அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கோம் எப்படி டிபெண்ட் பண்ணிருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்ப என்ன அர்த்தம் இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கம்மியா இருக்கும் பிகாஸ் தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதுதான் இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கம்மியா இருக்கும் இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் நம்ம இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜர் கன்சிடர் பண்ணிருக்கோம் ரொம்ப கிட்ட ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிருக்கோம் அதை பீன் எடுத்துக்கோங்க இந்த சார்ஜ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி கியூன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம் சோ இந்த பி பாயிண்ட் ரொம்ப கிட்ட இருக்கு அந்த கியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கு இந்த ஆறு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கு அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா எலக்ட்ரிக் பீல்ட் வந்து கம்மியாகும் இப்ப எதுல டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு இந்த பாயிண்ட் தான் ரொம்ப கிட்ட இருக்கு அப்ப எலக்ட்ரிக் பீல்ட் வந்து கிரேட்டரா இருக்கும் இது அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுனாலே எலக்ட்ரிக் பீல்ட் கம்மியாயிடும் ஆயிடும் சோ எலக்ட்ரிக் பீல்ட் கம்மியா இருக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கு சோ அதுதான் இந்த ஆஃப் அ லைன் செக்மெண்ட்ல டினோட் பண்ணிருக்கோம் இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ அதிகமா இருக்கு ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மி அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜாஸ்தி இங்க டிஸ்டன்ஸ் அதிகம் அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ ஸ்மால் இங்க டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ரொம்ப ரொம்ப ஸ்மாலரா இருக்கு நெக்ஸ்ட் பிப்து பாயிண்ட் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோர்ஸ் சார்ஜ்னா என்ன டெஸ்ட் சார்ஜ்னா என்னன்னு சோர்ஸ் சார்ஜ்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நம்ம டெஸ்ட் சார்ஜை யூஸ் பண்ணுவோம் அப்ப அந்த டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்மாலரா இருக்கணும் அந்த டெஸ்ட் சார்ஜ் ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால அது சோர்ஸ் சார்ஜ் வந்து மூவ் பண்ணக்கூடாது அப்படி இல்லைனா நம்ம எப்படி சிம்பிளா சொல்லலாம்னா ஏன்னா எல்லா சார்ஜையும் சரவுண்ட் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் சோர்ஸ் சார்ஜை சரவுண்ட் பண்ணியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு டெஸ்ட் சார்ஜ் சரவுண்ட் பண்ணியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு சோ அந்த டெஸ்ட் சார்ஜ் ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்மாலரா பண்ணாதான் இந்த சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகாது சேஞ்ச் ஆகாது சோ பிப்து பாயிண்ட் கிளியரா டெஸ்ட் சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலரா இருக்கணும் அது சோர்ஸ் சார்ஜை அஃபெக்ட் பண்ண கூடாது நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம பார்த்த ஈக்வேஷன் தான் e வெக்டர் ஈக்குவல் டு f வெக்டர் பை q நாட் 1 பை 4 பை எப்சிலன் நாட் q பை r ஸ்கொயர் r கேப் சோ இந்த ஈக்வேஷன் பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகேபிள் பாயிண்ட் சார்ஜஸ்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ ரெண்டு சார்ஜஸ் நம்ம எடுத்துறோம்னா இது q1 இது q2னா இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் r ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா

கான்ஸ்டன்ட் மேக்னிட்யூட் எல்லா ஹேரோமாக்கும் ஒரே டேரக்ஷன்ல தான் இருக்கு ஒரே சைட் தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு டைரக்ஷனும் சேம் சோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் பீல்ட்னா அதுக்கு சேம் டேரக்ஷன் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் இருக்கணும் இதுவே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் பீல்ட்னா டிஃபரெண்டா இருக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல லெந்த் ஆஃப் அ லைன் செக்மெண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கு சோ மேக்னிட்யூட் டிஃபரெண்டா இருக்கு ஏதாவது ஒன்னு டிஃபரெண்டா இருந்தா கூட அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா லைன் செக்மெண்ட் ஓட மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு பட் டேரக்ஷன் வந்து சேமா இருக்கு சோ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் தான் அதுக்கு ஒன்னு டேரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மேக்னிடியூட் டிஃபரெண்டா இருக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கலாம் ஸோ இது மேபி ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம் எலக்ட்ரிக் ஃபீல் கிரியேட்டட் பை அ பாயிண்ட் சார்ஜஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெரி ஈஸி கொஸ்டின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ